வெல்கம் டு ஹர்ஜூஸ் கிச்சன். நம்ம கிச்சன்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஸ்வீட் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க முடிக்கும் எல்லாத்துக்குமே ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் குலோப் ஜாமுன்னா சொல்லவே வேண்டாம், எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். குலோப் ஜாமுன் ஸ்டைல்ல நம்ம வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி நம்ம ஒரு ஸ்வீட் ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, எந்த கப்ல கோதுமை மாவு எடுத்திருக்கீங்களோ அதே அளவுல பாதி அளவுக்கு சக்கரை, அதுல கால் பங்கு அளவுக்கு பால். இவ்வளவுதாங்க சிம்பிளான ரெசிபி. ஆனா டேஸ்ட் வந்து குலோப் ஜாமுன் ஸ்டைல சூப்பரா இருக்கும். இப்ப வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பு பத்த வச்சுக்கலாம். அடுப்பு பத்த வச்சுட்டு ஒரு அடிக்கனமான பாத்திரத்துல நானு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். சக்கரை ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பால் பாகு காய்ச்சிக்கலாம். சக்கரை மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணீர் சேர்த்துக்கணுங்க. கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குலோப் ஜாமுன் ஸ்டைலே இருக்கக்கூடிய ரெசிபி இது. இதுக்கு இன்கிரீடியன்ட் பார்த்தீங்கன்னா வெறும் சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் இந்த ஸ்வீட் ரெடி பண்ணுறோம். நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட நம்ம இந்த மாதிரி டக்குன்னு இதை நம்ம செஞ்சு சாப்பா கொடுக்கலாம். வெரி டேஸ்டாக இருக்குங்க. இப்போ இந்த பாகு வந்து ரெடி ஆகட்டுங்க. நம்ம அதுக்குள்ளே இந்த மாவு எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்துல நம்ம கோதுமை மாவு, நான் சொன்ன மெஷர்மெண்ட்லயே நீங்க பண்ணி பாருங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். பால் ஊத்திக்கலாங்க. பால் ஊத்தி இதை நல்லா வந்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைற பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கலாங்க. கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கிற குட்டீஸ்க்கெல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க, எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும். பால் ஊத்தி பிசையணும்னு தான் இல்லைங்க, நீங்க வாட்டர் கூட இதுல ஊத்திக்கலாங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதை ரெடி பண்ணணுங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சுங்க. இப்போ வந்து இதையே சின்ன சின்ன உருண்டைகளை நம்ம உருட்டி வச்சுக்கலாங்க. கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். சிம்பிளான ரெசிபி தாங்க. வெறும் வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ட் வச்சு நம்ம இந்த ரெசிபி செய்யறோம். ஒரு வடச்சட்டியில வச்சுங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் யூஸ் பண்ணிக்கிறோங்க. இது பொரிச்சு எடுக்கணும், அது தேவையான அளவு நம்ம ஆயில் ஊத்திக்கலாங்க. கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன அளவுக்கு இதை நீங்க அளவு எடுத்து செஞ்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க.
சூடானதுக்கப்புறம் இதை நம்ம ஒன்னான போட்டு பொரிச்சு எடுக்க போறோம் இந்த பக்கம் நம்ம சுகர் சிரப் வச்சிருந்தோம் இல்லையா அது சுகர் சிரப் வந்து இப்ப ரெடி ஆயிருச்சுங்க லைட்டா ஒரு கம்பி பதன்னு சொல்வாங்கல அந்த மாதிரி வந்திருக்கு லைட்டா நீங்க சுகர் சிரப்ல வந்து நீங்க ஏலக்காய் இருந்தா ஏலக்காய் போட்டுக்கலாம் எங்கிட்ட இப்ப ஏலக்காய் இல்ல அதனால நான் அப்படியே செய்றேன் இது போட்டாலும் நல்லா இருக்கும் பொல்லினால நல்லா இருக்கும்ங்க லைட்டா அந்த பிசுபிசுப்பு தன்மைன்னு சொல்வாங்க இல்லீங்களா அந்த லைட்டா அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை ஆஃப் பண்ணிக்கலாம்ங்க எண்ணெய் ஊத்தி இருக்கங்க இது வந்து எண்ணெய் சூடாகட்டும் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தா நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க இது வந்து டிஃபரண்டாவும் இருக்கும் அதே சமயத்துல குளோப் ஜாமூன் ஸ்டைல்லியும் இருக்கும் ஆயில் சூடாகட்டும்ங்க ஆயில் சூடானதுக்கு அப்புறம் நம்ம லைட்டா இதைய ஒண்ணொண்ணா போட்டு நம்ம பொரிச்சு எடுப்போம் அடுப்ப வந்து ஸ்லோவாவே வெச்சுக்கோங்க அடுப்பு கம்மியா இருந்தா இது உள்ள வந்து நல்லா வேகுங்க லைட்டா இது வந்து லைட்டா அந்த கோல்டன் பிரவுன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க இதைய திருப்பி போடுங்க கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இது நம்ம வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சே தாங்க செய்றோம் அதனால இது ஒன்னு இதுக்கு ஒன்னு செலவெல்லாம் ஒன்னு ஆகாது கோதுமை மாவு சக்கரை பால் இருந்தா மட்டும் போடுங்க இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் அவ்வளவுதாங்க இது நல்லா பொன்னிறமா ஆகட்டும்ங்க அது முடிக்கி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் இப்போ பாருங்க கோல்டன் பிரவுன் கலர்ல வந்திருக்கு நல்ல அழகா பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதை எடுத்துக்கலாம்ங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதை எடுத்து வச்சிரலாம்ங்க பொரிச்சு வச்சிருக்கிறது வந்து நம்ம இந்த சுகர் சிரப்ல ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நல்ல சுகர் சிரப்ல வந்து நல்லா மூழ்கணுங்க இது நல்லா ஊறினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது குளோப் ஜாமூன் ஸ்டைல்ல சூப்பரா இருக்கும்ங்க அதுக்கப்புறம் நம்ம குளோப் ஜாமூனை விட இதை தான் நம்ம அதிகமா வீட்டுல செய்வோம் சாப்பிறக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இப்போ இத வந்து நான் சர்வ் பண்ணி காமிக்கிற பாருங்க இது வந்து நல்லா இந்த பாகுல வந்து நல்லா ஊறணும்ங்க அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் சீக்கிரமா செய்யக்கூடிய ரெசிபிங்க பாருங்க எவ்வளவு அழகா குளோப் ஜாமூன் ஸ்டைலே நல்லா இருக்கு இதோட டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப்